ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் எஸ் ஐரிஷ் வாய்ஸ். வாங்க நேரம் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய தம்பி அது, அவன் பேர் வந்து கிருபாகரன். ஸோ அவங்கிட்ட வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுக்க போகிறேன். அவன் வந்து லாஸ்ட் இயர் ஜனவரி வந்து வந்தான். ஸோ இப்போ வந்து 1 இயர் மேலே ஆயிடுச்சு. அண்ட் அவனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ். ஸோ அவன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு அண்ட் இங்கே வந்து ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் படித்தான். ஸோ ஃபைனான்ஸ் ரிலேட்டட் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து அவனுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்துக்குவோம். வாங்க இன்டர்வியூக்குள்ள போவோம். ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஓகே, ஹாய்டா. இப்போ வந்து நான் தான் வந்து உன்னோட இன்டர்வியூவர். நீ வந்து என்கிட்ட வந்து ப்ராப்பரா லைக் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ண போறேன். நான் வந்து ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன், அந்த க்வெஸ்சன்ஸ் ரிலேட்டட் ஆன்சர்ஸ்லாம் வந்து நீ சொல்ல போற. ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நான் வந்து உன்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்தேன். நீயே வந்து இப்போ உன்னை பத்தி சொல்லிக்கோ. இப்போ உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, நீங்க வந்து என்ன படிச்ச, என்ன காலேஜ்ல படிச்ச, கொஞ்சம் டீடைலா வந்து நீ டிஸ்கிரைப் பண்ணி. நான் நல்லா இருக்கேன் இன்டர்வியூவர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னை பத்தி நான் குட்டியா ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து கிருபாகரன். நான் வந்து இந்தியாவில வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கேன். ஆல்சோ நான் வந்து இந்தியாலேயே வந்து ஏசிசிஏ ஒரு யூகே பேஸ்ட் கோர்ஸையும் முடிச்சுட்டு அயர்லாண்ட்ல வந்து ஃபர்தர் ஸ்டடிஸ்க்காக வந்து வந்தேன். ஸோ நான் வந்து டப்ளின் பிஸ்னஸ் ஸ்கூல்ல மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ் அந்த கோர்ஸ் வந்து படித்தேன். ஸோ ஐ திங்க் அது வந்து என்னை பற்றின ஒரு பேசிக் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளு. ஸோ உன்னுடைய விசா ப்ராசஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண, எப்போ முடிஞ்சுது, அண்ட் எவ்வளோ ஃபண்டிங்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்றியா? நான் அயர்லாண்டு வந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக எடுத்த டிசிஷன் தான். நான் வந்து ஆரம்பித்தது வந்து அக்டோபர் 2022 டுவர்ட்ஸ் த மந்த் எண்டில் தான் ஆரம்பித்தோம், திடீர்னு ஆரம்பித்தோம். ஸோ ஒரு கவுன்சிலர் வந்து லைக் இந்த அயர்லாண்ட் போகிற ஏஜென்சி வந்து ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அங்கே போய் அட்டன் பண்ணோன்னா எனக்கு ரிலேட்டடாக ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, எம்எஸ்சி ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அப்ளை பண்ணேன். நவம்பர் 2022 ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். நவம்பர் ஒரு 12th அந்த டைம் வந்து அப்ளை பண்ணேன். அந்த ஒரு 12 டேஸ்லேயே வந்து எனக்கு கிடச்சிருச்சு. பிகாஸ் நான் வந்து ப்ராப்பராக இந்த டாக்குமெண்ட்ஸு எஸ்ஓபி அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வச்சுருந்தேன். எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், இந்த எம்ப்ளாயி ரெஃபரன்ஸ் அதெல்லாம் இருந்தனால ஒரு 12 டேஸ்லேயே இருந்துச்சு. அண்ட் இதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா, அயர்லாண்டில் வந்து மேஜராக வந்து ஒரு 2 இன்டேக்ஸ் இருக்கு, செப்டம்பர் ஜான்வரி. இதில் செப்டம்பரில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் அந்த ரொம்ப பாப்புலரான யூனிவர்சிட்டிலாம் அப்போ தான் வந்து இன்டேக் ஓப்பன் பண்ணோம். நான் போனது வந்து ஜான்வரி இன்டேக். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் எனக்கு வந்து விசா ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு. அண்ட் இட் கம்ஸ் டு ஃபண்டிங் வந்து நம்மளுக்கு தெரியும், அதில் 3 விதமாக ஃபண்டிங் இருக்கும். ஒன்று செல்ஃப் ஸ்பான்சர், இன்னொன்று வந்து ஸ்பான்சர் லைக் நமக்கு ரிலேட்டிவ் கிட்ட வந்து ஸ்பான்சர் வாங்குறது, தேர்ட் வந்து எஜுகேஷன் லோனு. ஸோ ஏன்னா வந்து செல்ஃப் ஸ்பான்சர் அண்ட் எங்கள் மம்மி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் 1 அண்ட் 2. அண்ட் எங்கள் மம்மி வந்து அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து லோன் வாங்கி எனக்கு கொடுத்துருந்தாங்க. பட் பேசிக்கலி அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் என்னோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, பே ஸ்லிப்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட். எங்கள் மம்மி அவங்க வந்து என்னோட ஸ்பான்சர்ல. ஸோ அவங்களுக்கு அவருடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, பே ஸ்லிப்ஸ் அண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தனால, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தவறதுனால எனக்கு ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து வந்துருச்சு. இப்போ செகண்ட் க்வெஸ்சன், டிபிஎஸ் காலேஜ் எப்படி இருக்கு? நான் வந்து எம்எஸ்சி ஃபைனான்சியல் அனலிட்டிக்ஸ் வந்து டப்ளின் பிஸ்னஸ் ஸ்கூல், அதாவது டப்ளின்ல இருக்க ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்ல படித்தேன். டு பி ஆனஸ்ட் செம்மையா இருந்துச்சு இது. பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காது காலேஜ், அண்ட் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் பார்க்க மாட்டாங்க. நான் பேசிக்கா எங்க அயர்லாண்ட்ல வந்து மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு காரணம் வந்து நான் 12th முடிச்சுட்டு டைரக்டா சிஏ படித்தேன். நான் வந்து இந்தியால காலேஜே போல. ஸோ எனக்கு வந்து ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அட் த சேம் டைம் சும்மா அந்த சிஏலே வந்து நான் ரொம்ப படிச்சுட்டேன். ஸோ அதுக்காக ரொம்பவும் படிக்கணும்னு தோணல, அதனால வந்தேன். ரொம்பலாம் படிக்கல. எங்களுக்கு வந்து ஓப்பன் புக் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான். ஸோ ரொம்ப லீனியண்டாக இருந்துச்சு. அசைன்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ணல. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு இருந்தனால, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன் இருந்தனால, நான் என்ன காலேஜில் படித்தேன்ற ஒரு தேவையே இல்லை. நான் ஏதோ யூனிவர்சிட்டி காலேஜ், டப்ளின், யூசிடியில் படிச்சிருந்தாலோ, ட்ரினிட்டியில் படிச்சிருந்தாலோ,
லைக் டப்ளின் பிஸ்னஸ்குள்ளே படிச்சிருந்தால் அந்த மாதிரி வேறுபாடுலாம் இல்லை. ஸோ எனக்கு பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தனால எனக்கு வந்து ஜாபும் வந்து பெரிய ஈஸியாகவே கிடச்சிருக்கு. எனக்கு தேவையான காலேஜ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிச்சு, ரொம்ப ப்ரெஷராகவும் இல்லை. ஸோ ஐ ஹேட் அ வெரி குட் லைஃப், லைக் ரொம்ப ஃபன்னாக போச்சு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் க்வெஸ்டின், நீ வந்து 2023 ஜனவரியில் வந்து அயர்லாண்ட் வந்துட்ட. ஆமாம், அப்போது வந்து பார்ட் டைம் அதெல்லாம் பண்ணியா, எப்படி போச்சு, எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ண, ஒரு இடத்துல தான் ஒர்க் பண்ணியா இல்லை லைக் சேஞ்ச் பண்ணியா, அதை பற்றி கொஞ்சம் சொல். நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே அயர்லாண்ட் வந்தோன்னா அதுதான் வந்து நம்ம பெரிய விஷயமா இருக்கும். நீங்கள் வந்து இந்தியன் ருபீஸில் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அயர்லாண்டில் யூரோவில் வந்து ஏர்ன் பண்ணல. ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே நான் இங்கே வந்து லேண்ட் ஆனதுலேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்து எனக்கு பார்ட் டைம் எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு. நான் ரெண்டு விதமாக வந்து பார்ட் டைம் அப்ளை பண்ணேன். ஒன்று வந்து ஏசிசிஏ சிஏ முடிச்சிருந்தனால சிஏ ரிலேட்டடாக கொஞ்சம் தேடினேன். அண்ட் இன்னொன்று வந்து நார்மலாக இந்த ஃபுட் ஸ்டோரு, இந்த சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ரிலேட்டடாகவும் தேடினேன். அண்ட் சிஏ ரிலேட்டடாக எனக்கு வந்து இனிஷியலாக ரிஜெக்ஷனாக வந்துச்சு, பிகாஸ் அவங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி தான் தேடிட்டு இருந்தாங்க, நான் வந்து பார்ட் டைம் தான் போக முடியும் பிகாஸ் ஃபுல் டைம் நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன். பட் நான் வந்து ஃபீல் பண்ணல, பிகாஸ் அட்லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் வரதே பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதனால் ஃபீல் பண்ணல. அண்ட் அந்த அதர் அண்ட் இந்த நார்மல் இந்த சூப்பர் ஸ்டோரு அந்த இதில் வந்து ரிஜெக்ஷன் வந்து எதனால் பேஸாக இருந்துச்சுன்னா, உனக்கு வந்து பிபிஎஸ்என் கார்டு இல்லை, ஏஆர்பி கார்டு இல்லை அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அது வந்து நான் அந்த திங்கை வந்து ஃபாட் அவுட் பண்ணோம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இந்த பிபிஎஸ்என்க்கு வந்து நான் ஃபாலோ அப் மெயில் பண்ணிவிட்டு எப்படியும் வாங்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்து நான் ஜான்வரி 2023 வந்து வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட் டைம் வந்து ஃபெப்ரவரி 14 வந்து கிடச்சிச்சு. நான் வந்து ஒரு ஸ்பார் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ பேசிக்காக இதை தவிர நான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் காசு கொடுக்காம ட்ரைனிங் மட்டும் போயிருந்தேன், ஒரு செக்யூரிட்டி ஜாப் மாதிரி அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். எனக்கு மெக்டானல்ஸ்லேயும் வந்து பார்ட் டைம் கிடச்சிச்சு, பட் நான் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபார்ச்சுனேட் என் ஆஃப்னே சொல்லலாம், நான் வந்து ரொம்ப லைக் நான் வந்து லக்கினே சொல்லணும். நான் வந்துட்டு இங்கே சைமல்டேனியஸாக வந்து சிஏ ரிலேட்டடாகவும் ஜாப் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரெண்டு ஆஃபர் லெட்டர் கிடச்சிச்சு. ஒரு பார்ட் டைம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 minutes பை சைக்கிள் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அங்கேயே வந்து நான் பார்ட் டைம் வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ மார்ச் 2023லேருந்து அன்டில் ஒரு வீக் முன்னாடி வரைக்கும் வந்து நான் அந்த இடத்துல வந்து பார்ட் டைம் பண்ணியிருந்தேன். என் கோர்ஸ் முடிஞ்சோன்னே அவங்களே வந்து எனக்கு ஃபுல் டைமாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்ட் டைம் விஷயத்தில் நான் கொஞ்சம் லக்கினே சொல்லலாம். ஓகே, இப்போது டிபிஎஸ் பற்றி சொன்னேன், பட் உங்கள் கிளாஸில் வந்து லைக் ஃபாரின் எக்ஸ்போஷர் இருந்ததா, இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் லைக் மிக்ஸ்டு பாப்புலேஷன் அப்படிலாம் இருந்தாங்களா காலேஜில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. எங்கள் காலேஜ் பேர் வந்து டப்ளின் பிஸ்னஸ் ஸ்கூல், டிபிஎஸ்னு வாங்க, அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தேசி பிஸ்னஸ் ஸ்கூல். அதாவது அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, பட் அது உண்மை தான். என் காலேஜ் நான் பர்டிகுலர் கோர்ஸ் அந்த கோர்ஸில் வந்து டோட்டலாக ஒரு 26 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த 26ல் ஒரு 20 to 22 பீப்புள் வந்து இந்தியன்ஸ் தான். அந்த 22 இந்தியன்ஸ்லேயே பாதி வந்து மலையாளிஸ் தான். ஸோ நான் வந்து சொல்லுவேன் டப்ளின் பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து லைக் இட்ஸ் கேரளா பிஸ்னஸ் ஸ்கூல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லிட்ரலாக நான் வந்து இந்தியாவிலேயே கேரளாவில் போயிட்டு ஒரு காலேஜில் மாஸ்டர்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதை தவிர பிரேசிலியன்ஸ், நைஜீரியன்ஸ் அவங்க ப்ளஸ் ஒரு மலேசியன்லேருந்து ஒரு கேர்ளாக இருந்தாங்க. இதை தவிர பெருசாக ஃபாரின் எக்ஸ்போஷர் பெருசாக இல்லை. பட் அதர் தன் தட் நான் வந்து பார்ட் டைமு இந்த வெளியே சும்மா ட்ராவல் பண்ணுறப்போலாம் வந்து இந்த ஐரிஷ் பீப்புள் அண்ட் டப்ளினே வந்து லிட்ரலாக யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், லைக் மெக்சிகன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. சென்னையில் எப்படி நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து எல்லோரும் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் டப்ளினில் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லேருந்து இருப்பாங்க. ஸோ அதர் தன் காலேஜ் இந்த நார்மலாக பார்ட் டைமு ட்ராவல் பண்ணுறப்போலாம் வந்து ஃபாரின் எக்ஸ்போஷர் நல்லாவே இருந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து இவ்வளோ ஆகுது அப்படின்னு நான் ஒரு அமௌண்ட் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 200 euro ஃபார் ஃபுட்டு, 520 euro ஃபார் அகாமடேஷன், ஸோ 750 இருந்துச்சுன்னா நான் வந்து சர்வே பண்ணிடுவேன். உனக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு அண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா சர்வே பண்ணலாம் அப்படின்னு நீ நினைக்கிற அயர்லாண்டில்? நார்மலாக கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே ஜான்வரி 2023 வந்தேன். அப்போ வந்து எங்கிட்ட ஒரு 100 euros தான் இருந்துச்சு. நான் ரொம்ப 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 சிக்கனமாக இருந்தேன். அந்த 100 euros வச்சு வந்து நான் 1 month ஓட்டிட்டேன், ப்ரொவைடட் பிகாஸ் நான் இந்த டெம்பரரி அக்கோமடேஷனில் ஸ்டார்டிங்கில் இருந்தேன். அந்த அதோடைய ரெண்ட்டை வந்து நான் இந்தியாவிலே பே பண்ணிட்டேன். ஸோ உங்களால் 100 euros வச்சு கூட மாதம் ஓட்ட முடியும். பட் டிப்பிக்கலாக ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஆகும்னா, எனக்கு வந்து ஒரு ரெண்ட் தான் வந்து மேஜர் சங்க்னு சொல்லுவேன். ஒரு ரெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 600 ஆகுது, கிராசரிஸ் வந்து ஒரு 200 euros, ப்ளஸ் ட்ராவலுக்கு ஒரு 50 அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் ஒரு 100, தான் ஒரு 800லேருந்து 900 euros வருது. மீதி எல்லாமே சேவிங்ஸு. அண்ட் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் லைக் இந்த ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங் அதெல்லாம் இல்லை. அண்டு அங்கே ரெஸ்டாரண்ட் அவுட் சைடில் போய் சாப்பிட்றது வந்து 1 in 2 weeks அந்த மாதிரி தான் போவோம். ஸோ பெருசாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு 800லேருந்து 900 euros ஆகும். நீங்கள் நல்லா ஜாலியாகவே வாழலாம். சரி, ஓகே, இப்போது இன்னொரு க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, லைக்
எல்லாருக்குமே வந்து வேலை கிடைச்சிடாது. இப்போ உனக்கு கிடைச்சிருச்சு அது வேற விஷயம், பட் வர்ற எல்லாருக்குமே வேலை கிடைக்காது. இப்போ உன் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் நீ படித்த உன் கிளாஸ்மேட்ஸ் வந்து ஒரு 27 மெம்பர்ஸ் சொன்னேன், அதில் எல்லாருக்குமே வேலை கிடைச்சதா? அதை விட்டுட்டு அந்த ஃபீல்டு இல்லாமல் உன்னுடைய ரூம்மேட்ஸு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் இருந்திருப்பாங்க, சில ஐரிஷ் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் சைடில் உன்னோட கொலீக்ஸாக இருந்திருப்பாங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படித்து முடிச்சுட்டு அவங்களுக்குலாம் வேலை கிடச்சிருச்சா, எத்தனை பேர் கிடச்சிது, எவ்வளோ பேர் ரிட்டர்ன் போயிருக்காங்க இல்லை போயிருக்காங்களா, அந்த மாதிரி உனக்கு என்ன தெரியும் அதை சொல். ஐ வுட் சே இது வந்து ரொம்ப பிரில்லியன்ட் கொஸ்டின். பிகாஸ் நான் வந்து ஏசிசிஏ சிஏ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் நிறையா இருக்குது, ப்ளஸ் வேர்ல்ட் ரேங்க்லாம் இருந்தனால எனக்கு கிடச்சிச்சு இந்த இம்ப்ரெஷன் வந்து ஓகே அயர்லாண்ட் போனால் சீக்கிரமாக வேலை கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிப்பீங்க, பட் அதுதான் இல்லை. பிகாஸ் என் கிளாஸ்மேட்ஸே ஆஸ் ஃபார் அஸ் ஐனோ இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கல, கிராஜுவேட் ப்ரோக்ராமும் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லைக் ஈஸினே சொல்லுவேன். பட் அந்த அதர் ஹேண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா அந்த டைம் வந்து இந்த நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க அதுவும் வந்து மேட்டர்ஸ்னே சொல்லுவேன். பிகாஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஐனோ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரினிட்டி யூசிடி அது மாதிரி யூசிசி அந்த மாதிரி டாப் காலேஜில் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு இந்த கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்குது கம்பேர்ட் டு இந்த நார்மல் காலேஜ். இப்போ வந்து நீங்கள் டிவிஎஸ் அந்த மாதிரி ஒரு லோ ரேட் லைக் ஒரு மிட் ரேஞ்ச் காலேஜ் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஐ வுட்ஸே, இல்லைனா ஒரு நல்ல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனில் பாட் குவாலிஃபைன்னு சொல்லுவாங்க, ஒரு பாதி பேப்பர் அந்த மாதிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் சும்மா வந்து இங்கே ஜாப் கிடச்சிடாது, உங்களுக்கு இந்த மாதிரி எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை உங்கள்கிட்ட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இல்லைனா நீங்கள் ஒரு குட் காலேஜில் படிச்சிருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரெண்டுமே ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ நான் வந்து யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து படிக்கிறேன், என்னோட காலேஜில் வந்து சம்மரில் வந்து ஒரு ஜாப் ஃபேர் நடந்தது, அதுக்கப்புறம் இன்டர்ல ஒரு ஜாப் ஃபேர் நடந்தது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, இப்போ இன்ஜினியரிங்கு மெடிசின்னு அலைட் ஹெல்த்து ஃபைனான்ஸு அப்புறம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துலேயுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதே மாதிரி எல்லாத்துலேருந்துமே கிராஜுவேட் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு வந்து வந்திருந்தாங்க, ஈவன் டீச்சிங் லைன்லேருந்து கூட வந்திருந்தாங்க. ஸோ நான் அவங்க கிட்டலாம் கேட்கும் போது மோஸ்ட்டாக கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து 2 இயர்ஸ் இருக்குது, 1 இயர் இருக்குது, 3 இயர் இருக்குது, இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, சிலவங்க தான் வந்து ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து வந்துடுறாங்க, யூஜி முடிச்சுட்டு இருக்கிறவங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க தான் எடுக்கிறதுக்கு வந்து வந்திருந்தாங்க. பட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸும் சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எலிஜிபிள், ஸோ அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மலாம் வந்து விசா இல்லாமல் வரோம், சாரி விசா வச்சுட்டு வரோம், சில பேர் விசா இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. பட் நான் வந்து இப்போ விசா அதாவது ஸ்டடி விசா எடுத்துகிட்டு வரேன், படித்து முடிச்சோன்னா 2 இயர் எனக்கு ஸ்டே பேக் விசா வந்து கொடுக்குறாங்க. நான் வந்து 2 இயர்ஸ் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லை அப்படின்னா நான் வந்து திருப்பி இந்தியா தான் போய் ஆகணும், ஏன்னா வேலை இல்லை, கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து வேலையாக கன்சிடர் ஆகாது. சில பேர் 3 இயர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, ஸோ 1 இயர் எக்ஸ்ட்ரா இருக்க முடியும். ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணுறீங்கன்னா 3 இயர்ஸ் சூஸ் பண்ணுங்க, இல்லைனா 2 இயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதே கம்பெனியில் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா சூஸ் பண்ணுங்க, இல்லைனா 1 இயர் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டு 1 இயர் ஜாப் சூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது, ஸோ அதனால யாருக்கும் வேலை கிடைச்ச மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல. நீ வந்து 1 இயர் மேல் ஆகுதுல்ல, ஸோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிராஜுவேட் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாப் எடுத்திருக்காங்களா? ஸோ அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அதை வந்து சொல்றியா? ஆக்சுவலாக இதுவும் வந்து ஒரு நல்ல க்வெஸ்டினே சொல்லுவேன். இங்கே வந்து ட்ரெயினிங் அக்கௌண்டன்ட் அதாவது இங்கே சிஏ ரிலேட்டடாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் 2A அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த 2 இயர்ஸ் ஸ்டே பேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஒன்ஸ் அந்த மாதிரி அந்த கிராஜுவேட் ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே உங்கள் ஸ்டாம்பை வந்து ஸ்டாம்ப் 2A மாற்றிக்கலாம், அதுக்கு வந்து ஸ்டே பேக் வந்து 4 இயர்ஸ் இருக்குது. அண்ட் யா என்னோட கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கிராஜுவேட் ப்ரோக்ராமில் சேர்ந்துருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து EY அதாவது பிக் ஃபோர்ஸில் சேர்ந்துச்சு. பட் இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அந்த பொண்ணு சொன்ன வரைக்கும் அண்ட் அஸ் ஃபார் அஸ் மை அதர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வரைக்கும் என்ன ஆச்சுன்னா இந்த பிக் ஃபோர்ஸு அந்த மாதிரி சில கம்பெனிகள் லைக் பிக் ஃபோர் லைக் டாப் ஃபார்ம் அக்கௌண்டிங் ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா இங்கே கம்பல்சரியாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பண்ணும், ஏதர் இது வந்து அயர்லாண்ட் எஸ்சிஏ சார்டர்ட் அக்கௌண்டன்சியாக இருக்கலாம் இல்லை ஏசிசிஏவாக இருக்கலாம். அப்படி பண்ணும்போது அவங்களே வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம் ஃபீஸு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாமே அவங்களே பே பண்ணுவாங்க, நீங்கள் ஒன்றும் பே பண்ண தேவையில்ல. பட் அவங்க வந்து இன் ரிட்டர்ன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களான்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்லே வந்து எல்லா அந்த ஒவ்வொரு பேப்பரையும் வந்து முடிச்சுட்டே வரணும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் முடிக்கலனா உங்களுக்கு 1 மோர் சான்ஸ் கொடுப்பாங்க, அந்த சான்ஸ்லேயும் நீங்கள் முடிக்கலனா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க வந்து உங்களை ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அன்சர்டைனிட்டி ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி வந்து எப்போவுமே இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நான் சொன்னேன்ல அந்த ஸ்டாம்ப்
நம்ம ஸ்டாம்ப் ஒன்ஜியை வந்து ஸ்டாம்ப் டூவா கன்வெர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் வந்து ஏசிசிஏ கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணேன். அவர் வந்து இங்கே அயர்லாண்டில் மாஸ்டர்ஸ் படிக்க வந்தார். ஸோ நார்மலாக ஸ்டாம்ப் டூவில் வந்து படிச்சுட்டு ஸ்டாம்ப் ஒன்ஜியாக இருந்தார். அவர் இந்த ஏசிசிஏ படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டூ ஏவா கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏசிசிஏவும் கன்வெர்ட் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக அவருக்கு கிரிட்டிக்கல் ஸ்கில்ல ஜாப் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் ஒன்றா மாறிட்டார். ஸோ இது வந்து ஒரு குட் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன் ஃபார் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லைக் நல்ல பாயிண்ட்ஸ் நல்லா சொல்லியிருக்க. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஃபைனான்ஸில் வந்து இப்போ கரண்டாக ஸ்கோப் எப்படி இருக்கு? இப்போ யூஸ்வலாக சொல்லணும் அப்படின்னா 10 பேர் வராங்க, 3 பேருக்கு வேலை கிடைக்குது, 7 பேருக்கு கிடைக்கல அப்படின்னு ஜென்ரலாக இருக்கு. அந்த கான்செப்ட் படி அந்த கான்செப்ட் ஃபைனான்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகுமா? ஈஸியாக வேலை கிடைச்சிருமா? உனக்கு என்ன தெரியும் சொல்லு. ஐ வுட் சே இந்த அயர்லாண்டு யூகே பேஸில் வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக பிளென்டி ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் காம்படிஷனும் ரொம்ப 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 ஹெவியாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா இந்த காம்படிஷனில் சர்வைவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லுவேன். இங்கே வந்தோடனே ஐ திங்க் ஐ வுட் சே எதர் ஏசிசிஏ இல்லை ஏசிஏ இல்லை அந்த அதர் அண்ட் சிஎஃப்ஏ அந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கும் போதே அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி பேப்பரை சந்தோஷம் முடிச்சிருங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. லைக் நான் வந்து பர்சனலாக ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் வந்து இந்தியாவில் பிக் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இதில் ஒர்க் பண்ணியிருந்தார் ஒரு 2 இயர்ஸ். அண்ட் இங்கே வந்து மாஸ்டர்ஸ் பண்ணார். அண்ட் ஈவன்தோ அவர் பிக் ஃபோர்ஸ் வந்து நாங்கள் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணுவோம் இந்த ஃபைனான்ஸ் ரிலேட்டடில். அதில் ஒர்க் பண்ணியும் வந்து அவருக்கு இங்கே ஒரு டாப் காலேஜில் படித்தோம். அவருக்கு வந்து இங்கே 2 இயர்ஸாக அவருக்கு வேலை கிடைக்கல. ஸோ அவர் வந்து இந்தியாவுக்கு போயிட்டார். இப்போ இந்தியா போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து 2 இயர்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸ் அந்த இதில் இருக்கார். பிகாஸ் அதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்ன சொல்லுவேன்னா, அவர் வந்து ஏசிசிஏஓ இந்த சீமா இதுவே வந்து முடிக்கல. சீமாவில் வந்து அவருக்கு ஒரு பேப்பர் மட்டும் பெண்டிங் இருந்துச்சு, பட் ஆனால் ஃபுல்லி குவாலிஃபைடாக இல்லை. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசனாக இருந்தனால இவன்ட்டு ஒரு குட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவருக்கு கிடைக்கல. பட் அந்த அதர் அண்ட் நார்மலாக என் ஆஃபீஸில் கூட ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஏசிசி எல்லாம் முடிக்கல, பட் அவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்பான்சர்ஷிப்லாம் பண்ணிட்டு கூட அவங்க இந்தியா இங்கே அயர்லாண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே லக் ஃபேக்டர் இருக்குது. பட் உங்களுடைய சான்சஸ் ஆஃப் இங்கே இது உங்களுடைய சான்சஸை இந்த காம்படிஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐ வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் ஐ வச்சு யா அண்ட் ஃபைனலாக சொல்லணும்னா, யா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைனான்ஸுக்கு ரொம்பவே நிறையா இருக்குது அண்ட் காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். வந்து சில பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் போயிடுறாங்க, அது பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்குது. எது என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, எதனால் கிடைக்க மாட்டேது, லைக் அவங்க சூஸ் பண்ணுற ஃபீல்டு தப்பான ஃபீல்டாக சூஸ் பண்ணுறாங்களா, இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஏதாவது உனக்கு வந்து ஐடியா இருக்கா? நான் வந்து சொல்லுவேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்க எடுக்கிற இந்தியாவில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்க எடுக்கிற கோர்ஸே வந்து இரிலவெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இங்கே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா அதிலே கிளாஷ் ஆகுது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் மிஸ்மேட்ச் ஆகுதுல. ஸோ அதனால் ஒரு ரீசன் இருக்குது அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காதது. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுடைய இப்போ படிக்கிற மாஸ்டர்ஸும் வந்து ப்ராப்பராக அலைனாக இருக்கணும்னு சொல்லுவேன். அண்ட் செகண்ட் திங் வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸே வரலன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நான் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு 100 ஜாப் அப்ளை பண்ணேன்னா ஒரு 80-90 வந்து ரிஜெக்ஷன் தான் வரும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 100 ஜாப் அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஒரு 10 ரெஸ்பான்ஸ் குட் ரெஸ்பான்ஸே கிடைக்கும். நீங்கள் ஒரு 10 தான் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு 10 ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உக்காந்திங்கன்னா ஸோ பயனே இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து ஒரு செகண்ட் ரீசன், நீங்கள் ஓப்பன் வந்து விடவே கூடாது. அண்ட் தேர்ட் ரீசன் வந்து ப்ரையாரிட்டின்னு சொல்லுவேன். இப்போ அயர்லாண்ட் வந்து ஒருத்தங்க ஒரு அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்கன்னா அவங்களுடைய கரியரை க்ரோத் பண்ணுறதுக்கு, அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். பட் ஒன்ஸ் இங்கே வந்தோடனே அவங்களுடைய ப்ரையாரிட்டி வந்து மாறிடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அது பார்ட்டிக்கு போகிறாங்க, லைக் அவங்க வந்து பேட் ஹேபிட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. பட் அது தப்பு சொல்ல அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான். பட் ப்ரையாரிட்டி வந்து ஜாப் அப்ளை பண்ணுறது இருக்கணும், கோர்ஸ் சீக்கிரமாக முடிக்கணும்னு இருக்கணும்ல. பட் அது வந்து அவங்க பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அவங்க இந்த ப்ரையாரிட்டியை வந்து ஃபஸ்ட்டு ஜாப் அப்ளை பண்ணணும், ஜாப் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் அயர்லாண்டுக்கு வந்து நீங்கள் பார்ட்டி பண்ண தான் வரீங்கன்னா நீங்கள் சும்மா டூரிஸ்ட் விசாவில் கூட வந்து பண்ணலாம்ல, அவரை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இதுக்கு வரணும். இப்போது ஆல்மோஸ்ட் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன் தான். இப்போது ஹெல்த் கேரில் வந்து இப்போது ஆடியாலஜியில் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஆடியாலஜியில் ஜாப் கிடைக்கல அப்படின்னா நான் பேக்கப் ஆப்ஷன் ஏதாவது வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன யாராவது க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னா, நான் வந்து என்னுடைய பேச்சுலர்ஸ் வந்து ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி அண்ட் ஆடியாலஜி. ஸோ ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜிக்கு வந்து கோரூர் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லி வாங்கலாம். ஸோ அது ட்ரை பண்ணுவேன், அது ஒரு பேக்கப் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இது இல்லாமல் இப்போது ஹெல்த் கேர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சில ரோல்ஸ் இருக்குது.
அந்த ரோல்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ண ரெடியாக இருக்காங்க. சும்மா சின்ன சின்ன மாடியூல்ஸ் மட்டும் முடிச்சோன்னா அதில் வந்து வேலை கிடைச்சோம். ஸோ அதுவும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேக்கப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைனான்ஸில் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பேக்கப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான். நம்ம நம்மளுக்கு பிடிச்ச ஃபீல்டு வந்து கிடைக்கும்னு நம்மளால் சொல்லவே முடியாது நம்மளுக்கு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இங்கே வந்து கிராஜுவேட் ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், அதுதான் அதுக்காக சொல்லுவேன். நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் ஃபைனான்ஸ் ரோலே பண்ணாலும் நீங்கள் லைக் உங்களால் மற்ற ஃபீல்டுக்கும் வந்து உங்களால் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ண முடியும். லைக் இந்த பேசிக் இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் சீன் பீப்புள், அவங்க வந்து இந்த மியூசிக் ரிலேட்டாக படிச்சிருப்பாங்க, ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூட இந்த ஃபைனான்ஸ்க்கெலாம் வந்திருக்காங்க. இந்த இஒய் கிராஜுவேட் ப்ரோக்ராம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த சிஏஎஸ்சிஏ படிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அந்த கிராஜுவேட் ப்ரோக்ராம் எதில் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ, சப்போஸ் ஐடி ரிலேட்டாக கிடைச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் போயிட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் பேசிக் ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா எல்லா கிராஜுவேட் ப்ரோக்ராமும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுவே வந்து மோர் தேன் எனாஃப் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து உங்களை கரியரை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பேக்கப் பிளான் வந்து நான் என்னுடைய கேஸில் வந்து எனக்கு பேக்கப் பிளான் இல்லை, பிகாஸ் நான் சிஏஏசிசிஏ முடிச்சிருந்தேன். இதை தவிர நான் கரியரை வந்து வேற பாத்தில் வந்து போகிறதுக்கு எனக்கும் பெருசாக ஐடியா இல்லை. பட் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு கிராஜுவேட் ப்ரோக்ராம் எந்த மாதிரி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்கப் பிளான் வச்சுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நிறைய அப்ளை பண்ணுங்கள் கிராஜுவேட் ப்ரோக்ராம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பேக்கப் பிளானும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ஒரு பேக்கப் பிளான் வச்சுக்கிறதே நல்லதுன்னே சொல்லுவேன், பிகாஸ் நீங்கள் டிசப்பாயிண்டடாக ஆக மாட்டீங்க அதுக்காக. லாஸ்ட் க்வெஸ்சனு, அயர்லாண்டுக்கு மாஸ்டர்ஸ் படிக்க வரலாமா இல்லை பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக படிக்க வரலாமா? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? அப்ராடில் போயிட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறது நாட் ஓன்லி அயர்லாண்ட், நீங்கள் எந்த கண்ட்ரியும் உங்கள் கரியரை பில்ட் பண்ணுறதுக்காக போகிறதா இருந்தால் ஐ வுட் சே இது வந்து ஒரு குட் டிசிஷன் தான். அன்லஸ் உங்களோட ப்ரையாரிட்டி வந்து கரியர் க்ரோத்துக்காக மட்டும் இருந்துச்சுன்னா ஐ வுட் சே. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சோஃபார் வந்து நல்லாவே இருக்குது. நான் வந்து இண்டிபெண்டாக சமைக்கிறேன், ஐ வுட் என்னுடைய இது ப்ராப்பராக நானே பிளான் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோ அது மாதிரி தவிர எனக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. லைக் இந்தியாவில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் இடத்துலேயே இருந்தேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்போஷர் கிடச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. அண்ட் ரொம்ப ஃபன்னாக இருக்குது, நான் ஃபன் பண்ணுறப்போ ஃபன் பண்ணுறேன், பேவும் நல்லா இருக்குது. இந்தியா போகணுன்னா நினச்சா போக முடியுது. ஐ வுட் சே நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் ப்ரையாரிட்டி ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் யூ வில் ஹாவ் அ குட் அண்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹியர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் மாஸ்டர்ஸ். எப்போ கல்யாணம் பண்ணுவீங்க ஐடியா இருக்கா? அந்த க்வெஸ்சன் இது குட் க்வெஸ்சன். அந்த க்வெஸ்சனை நீ உனக்கே தான் கேட்டுக்கணும். ஸோ உனக்கு கல்யாணம் ஆனச்சுன்னா அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்.